வணக்கம் ஆண்டர்பிரினர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்குள்ள டீடைலா போறதுக்கு முன்னாடி முதல்ல நன்றி. எதனால அப்படின்னா, ரீசெண்டா கோயம்புத்தூர்ல ஒரு பிசினஸ் மீட்டப் ஒன்று வந்து ஆர்கனைஸ் பண்ணிருந்தோம். இதுல நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா 1-to-1 செஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே ஆக்டிவான ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது, நிறைய லேர்னிங்ஸ். ஸோ இந்த மீட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் ஸ்பெசிபிக்கா சொன்ன விஷயம் என்னன்னா, சார் நான் 2-3 வருஷமா பிசினஸ்ல இருக்கேன், ஒரு லெவல் ஆஃப் க்ரோத் நான் அடைஞ்சிட்டேன், ஆனா அதுக்கப்புறமா அடுத்தடுத்த நிலைகளுக்கு என்னால வளர முடியல அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கான முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்? பொதுவாகவே நம்ம பிசினஸ்லன்னு கிடையாதுங்க, பிசினஸாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், எதுலேயுமே நம்மளால் ஒரு லெவல் ரீச் ஆனதுக்கப்புறமா அடுத்தடுத்த நிலைகளுக்கு நம்மளால் வளர முடியல அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம லேர்னிங் ஹேபிட்டை விட்டுட்டது தான் அதுக்கான காரணம். லேர்னிங் ஹேபிட் அப்படின்றது என்னென்னா, புது புது விஷயங்களை நம்ம தேடி போய் கற்றுக்கிறது தான் அந்த லேர்னிங் ஹேபிட் அப்படின்றது. ஸோ எப்போ நம்ம புது விஷயங்களை கற்றுக்க நிப்பாட்டுறோமோ அப்போ நம்மளோட வளர்ச்சியும் நின்று போகும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா எப்படி நம்மளுடைய லேர்னிங் ஹேபிட்ஸை டெவலப் பண்ணிக்கிறது, அதுக்கு முக்கியமாக ஒரு 4 சிம்பிளான வழிகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல், நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், லைசன்சஸ், அதை எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், அதுக்கான கவர்மெண்ட் லிங்க், இது எல்லாமே ஒரு PDF டாக்குமெண்ட்டாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த PDF டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த PDF டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவடகன், நான் ஒரு பிஸ்னஸ் லாயர், என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா. அண்ட் இந்த சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் அத்தனை பேரும் எந்த விதமான சட்ட சிக்கல்களும் இல்லாமல் தன்னுடைய பிஸ்னஸை சக்சஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம். நம்ம லேர்னிங் ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குங்க, அதுதான் நம்பர் 1 60 மினிட்ஸ் ப்ரோட்டோகால் அப்படின்றது. இந்த 60 மினிட்ஸ் ப்ரோட்டோகால் அப்படின்றது என்னன்னா, நம்ம நாளினுடைய முதல் 60 நிமிடத்தை நம்ம லேர்னிங்காக ஸ்பெண்ட் பண்ண போறோம். இதுல ஒரு சில ரூல்ஸ் மட்டும் இருக்குங்க. என்னன்னா, நம்ம வந்து இந்த 60 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த டைமில் நம்ம கிட்ட எந்த ஒரு கேட்ஜெட்ஸும், அதாவது முக்கியமாக நம்மளுடைய செல்ஃபோனாக இருக்கட்டும், டேப்லெட் இல்லை ஐபேட், இந்த மாதிரி எந்த ஒரு கேட்ஜெட்டும் இல்லாமல் நம்ம புத்தகத்தை எடுத்து படிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம், எதை படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக உங்களுடைய கோலுக்கு அடுத்தது நீங்கள் என்ன டார்கெட் பிளான் பண்ணியிருக்கீங்க, இல்லை என்ன வந்து நீங்கள் அடுத்த லெவல் முன்னேறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும் அந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, அது இன்னுமே உங்களுக்கு உங்களோட கோலை ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த விஷயம், இந்த 60 மினிட்ஸ் ப்ரோட்டோகால் அப்படின்றத ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்ம இந்த லேர்னிங் ஹேபிட்குள்ளே நம்ம வந்துடுவோம். ஸோ இது முதல் விஷயம். அண்ட் ரெண்டாவது விஷயம், படிக்கக்கூடிய ஹேபிட் இருக்கிற மக்களோட நம்மளை அசோசியேட் பண்ணிக்கிறது. இதுக்கு நிறைய கிளப்ஸ் இருக்குங்க, 5 AM கிளப், ரீடர்ஸ் கிளப், ஸோ இந்த மாதிரி நிறைய கிளப்ஸ் இருக்கு. ஸோ அதில் நம்மளும் வந்து கூட போய் நம்மளை அசோசியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு சமயத்தில் நம்மளால் படிக்க முடியல, இல்லை நம்ம அந்த ஹேபிட்லேருந்து வெளியே வந்துடுறோம், எங்கேயாவது நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் அப்படின்னா கூட, அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் நம்மக்கிட்ட வந்து, என்னப்பா அஜய் நீ என்னப்பா புது விஷயம் கற்றுக்கிட்ட, இப்போ ரீசெண்டாக என்ன புக் படிச்சுட்டு இருக்க, ஸோ அந்த மாதிரி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளே திரும்ப அந்த ஹேபிட்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு அமையும். ஸோ படிக்கக்கூடிய ஹேபிட் இருக்கக்கூடிய மக்களோட நீங்கள் அசோசியேட் ஆகுங்க, இது ரெண்டாவது விஷயம். அண்ட் மூணாவது விஷயம், மீட் நியூ பீப்புள். என்னோட முக்கியமான ஒரு ஹேபிட்டுங்க இது. என்னன்னா, டெய்லி பேசிஸில் அட்லீஸ்ட் நான் 2 இல்லை 3 ஆண்டர்பிரினர்ஸையாவது டெய்லி பேசிஸில் மீட் பண்ணுவேன். ஸோ அப்படி மீட் பண்ணும்போது நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக அது இருக்கும். அதாவது அவங்க என்ன பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பிஸ்னஸில் ஃபாலோ பண்ணுறாங்க, நான் என்ன வந்து நல்ல விஷயங்கள் என்னோட பிஸ்னஸில் அடாப்ட் பண்ணிட்டுருக்கேன், ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய காமன் சேலஞ்சஸ் என்ன, இல்லை என்னோட சேலஞ்சுக்கு அவர்கிட்டருந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணும்போது அதுவே நம்மளோட பிஸ்னஸை வளர்க்குறதுக்கான முக்கியமான ஒரு தூண்டுகோலா இருக்கும். சோ நீங்க நிறைய பிசினஸ் பீப்புள மீட் பண்ணுங்க டெய்லி பேசிஸ்ல. அண்ட் நாலாவது, நம்ம பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஜர்னலிங். அதாவது நம்ம படித்த விஷயத்தை ஒரு ஜேர்னலில் தினம் தினம் நம்ம எழுதி வைக்கணும். என்ன புதுசாக கற்றுக்கிட்டோம் அப்படின்றத எழுதி வச்சோம் அப்படின்னா, அதை பேஸ் பண்ணி நம்ம இன்னும் ஃபர்தராக அந்த விஷயத்தில் ரிசர்ச் பண்ணுறதுக்கும், அந்த விஷயத்தை நம்ம பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் அது ரொம்பவே பெரிய உதவியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம கற்றுக்கிறதோட மட்டும் நிற்காமல் அதை எழுதி வைக்கணும், அதை விட முக்கியம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த 4 விஷயங்களையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே கட்டாயம் நம்ம அந்த லேர்னிங் அப்படின்ற ஒரு ஹேபிட்குள்ளே போவோம். அது மூலிமா நம்ம அடுத்தடுத்த நிலைகளுக்கு வளர்கிறதுக்கு இது ரொம்பவே உபயோகமா இருக்கும். நன்றி. நான் அறிவழகன், என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா. இந்த மாதிரி பிசினஸ் ரீதியான தகவல்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.